ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு டெக் தமிழ் 007. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரியல்மியோட 8i இந்த மொபைல் தான் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ரியல்மியோட 8s வந்து கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு 8i வந்து பார்க்கலாம். இதுக்கு ஒரு சில ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்துருக்கு. எப்படி இந்த மொபைலில் ப்ரைஸ் கம்மியாக வாங்கிக்க முடியும், இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா, என்னென்ன நல்லா கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறமா இருந்தால் மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுதான் ரியல்மி 8i வர பாக்ஸ். பின்பக்கமாக பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஹைலைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 8/128 ரேம் ஸ்டோரேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சால் வேல்யூ இருக்குது. ஸ்பேஸ் பர்பிள் அப்படிங்கிற கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணிடலாம். உள்ளே வந்து வழக்கம் போல் ஹே வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு டிபியு கேஸ் அண்ட் யூசர் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் வந்து இதுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைல் ஃபோன் வந்துருக்குது. இதை எடுத்து ஓரமாக சைடில் வைப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு 9V 2A சார்ஜர். 18W வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிள் லென்த்தும் குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. இப்போ மொபைல் ஃபோனை வந்து நம்ம எடுப்போம். ஓகே, கிளாஸ் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் செட் பண்ணுறேன். அதுக்குள்ளே இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூலாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்னு வரும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்லன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் வந்துருக்குது. மைக்ரோஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக ஹெட்ஃபோன் ஜாக் வந்திருக்கு. அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு பார்த்தோம்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சிம் கார்ட் ட்ரே வந்துருக்கு. இது வந்து ட்ரிபிள் கார்ட் ட்ரே, ரெண்டு சிம் ப்ளஸ் எஸ்டி கார்டு வந்து போட்டுக்க முடியும். அண்ட் டாப்லன்னு பார்த்தோம்னா எதுவுமே கொடுக்கல, கிளீனாக வந்து விட்டுட்டாங்க. அண்ட் பின்பக்கமாக பார்த்தோம்னா 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 MP சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ரியல்மி பிராண்டிங் வந்து இருக்குது. அண்ட் மேல் பக்கமாக பார்த்தோம்னா ஒரு பஞ்சோல் செல்ஃபி கேமராவும் இயர் பீஸும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோம்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது. அக்யூரசியும் ரொம்பவே பெட்டராக இருக்குது. எந்த ப்ராப்ளமுமே இல்லை. நமக்கு இந்த வீடியோட ஸ்பான்சர் A2Z மொபைல்ஸ். இவங்களோட மொபைல் ஷாப் கரூரில் தின்னப்பா தேட்டர் பக்கத்தில் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நியரில் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்களோட மொபைல் ஷாப்போட எக்ஸாக்ட் டீட்டெயில் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்குது. கான்டாக்ட் நம்பரும். இவங்க மொபைல் ஷாப்பில் எடுத்தோடனே ஒரு கம்பேரிசன் டேப் தந்திருப்பாங்க. இதில் நீங்கள் மொபைல்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து பை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா மொபைல் ஆக்சசரிஸும் கொடுத்துருப்பாங்க. ஹெட்ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ், நெக் பேண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொபைல்ஸ்னு வரும்போது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு மாடலுமே டீல் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு தந்துட்டுருக்காங்க. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் பை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டெமோ மாடல்ஸும் வந்து இருக்குது. நீங்கள் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ வந்து பண்ணி பார்த்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். கரூரில் வந்து ஷாப் இருக்குது. எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன். பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்னாலே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளாஸ் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியும். அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்டும் எக்கச்சக்கமாக பிக் பண்ணுது. அதனால் மேட் ஃபினிஷ் கொடுத்துனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதோட வெயிட்னு வரும்போது 195 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் 8.5 mm வந்துருக்கு. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பெரிய ஹெவி வெயிட் ஃபோன் மாதிரி கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து தெரியல. கலர்னு வரும்போது நீங்கள் பார்த்துருக்கிறது ஸ்பேஸ் பர்பிள், இன்னமும் ஸ்பேஸ் பிளாக் வந்துருக்கு. எது பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணிருங்க. ஓவராலா பில் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. டிசைன் பத்தி பேசும்போது ஸ்கொயர் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. 3 தான் இருக்குது, ஆனா 4 மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. எப்பவும் போல ரெகுலரா ரியல்மி பண்றது தான். அடுத்தது இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ட். டிஸ்பிளே வரும்போது இங்கே 6.6 inch IPS LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வந்துருக்கு. இது ஃபுல் HD இருக்க மட்டும் இதோட ஹைலைட் வந்து கிடையாது. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டும் ஹையாக தான் இருக்குது. 120Hz வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு 120Hz வரதுல இதுவும் ஒரு மொபைல் தான் வந்து சொல்லலாம். ஓரளவு நல்லா இருக்குது. இன்னொரு மொபைல் இருக்குது, எதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க. ஓகே, 120Hz இருக்கனால டிஸ்பிளே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளே கிளாரிட்டி வைஸும் ஃபுல் HD 400 PPI வந்து கொடுத்துருக்கனால சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் பிரைட்னஸ் தான் நம்ம வந்து 600 nits வந்து கொடுத்துருக்கனால இன்டோராக இருந்தாலும் சரி அவுட்டோராக இருந்தாலும் சரி
யூஸ் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி ஸ்பீக்கர் குவாலிட்டின்னும்போது ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவரோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஆனால் ஓரளவு சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, ரொம்ப ரிச்சாக இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு லவுட்னஸும் இல்லை, ஓரளவு கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொடுத்துடாதீங்க. டிஸ்பிளே பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்கனால பெரிய இன்டரப்ஷன் வந்து கிடையாது. ஓவராலாக இது ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் ஒரு ரஃபர் ஷேட் வச்சு பார்த்தாலும் சரி, ஒரு நல்ல பிரைட்னஸ் அண்ட் பிக்சல் டென்சிட்டி இருக்கனால சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கா ப்ராசர். ப்ராசர் பார்த்து இங்கே மீடியா டெக்கோட ஹீலியோ G96 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து G95 ஓரளவுக்கு ஈக்குவலான சிப்னு சொல்லலாம், அதை விட கொஞ்சம் டவுன் கிரேட்ஸும் இருக்குது. ஆனால் இதுவுமே ஒரு நல்ல கேப்பபிளான சிப் தான், ரொம்ப மொக்கையான சிப் வந்து கிடையாது. இது 12 நானோமீட்டரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்கு மாலி G57 MC2 ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஆனால் ரியல் டைம் யூசேஜில் இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் கேம்ஸ் வந்து விளையாண்டு பார்த்தேன், நிறைய கேம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாமே ஸ்மூத்தாக ரன் பண்ணிச்சு, பெரிய இஷ்யூஸ் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. மீடியம் கிராஃபிக்ஸில் ஸ்மூத்தாக தான் ரன் பண்ணுது. ஹை கிராஃபிக்ஸில் தொடர்ந்து விளாடும் போது ஒரு சில ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து பார்க்க முடியுது. அண்ட் ஓவரால் கேமிங்க்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டுனே சொல்லலாம், ரொம்பவே நல்லதாக பண்ணுது. ஹீட்டிங் இஷ்யூ பற்றி பேசும்போது பெருசாக நான் யூஸ் பண்ணி பார்த்தது வந்து ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது, லைட்டான வார்ம்னஸ் வந்து இருக்குது. காரணம் இந்த கிளாஸ் ஃபினிஷாக கூட இருக்கலாம், ஹீட் வந்து டக்குன்னு தெரியுது. ஆனால் ஓவர் ஹீட்டிங் கண்டிப்பாக இல்லவே இல்லை, ஓரளவுக்கு நார்மலான ஹீட்டிங் தான் வந்து இருக்குது. அதனால் கேம் பிளே இதில் ஓரளவு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராகவே இருக்குது. அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட்டும் பக்காவே பண்ணுறதுனால பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு நல்ல மொபைல்னால் கண்டிப்பாக இதையும் வந்து சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி இதில் வந்து 5G சப்போர்ட் வந்து கிடையாது, அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அடுத்தது வந்து பேட்டரி. பேட்டரின்னு போது இங்கே 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க, பெரிய பேட்டரி தான். அதே சமயத்தில் ஃபாஸ்ட் சார்ஜிங் 18W தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 18W கொஞ்சம் வந்து கம்மி தான், சார்ஜிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு 1.5 மணி நேரம் வந்து எடுக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் பேட்டரி லைஃப் வந்து ஓரளவு நல்லாயிருக்கு. நீங்கள் 120 Hz வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பேட்டரி வந்து ட்ரைன் ஆகுது, அதுபோல் நீங்கள் ஆட்டோ ஸ்விட்ச் கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கும். ரியல்மி இடையில அந்த 90Hz கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன்லி 120 இல்லைனா 60 தான் வந்து மெயின்டைன் பண்ண முடியும், அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட கேமராஸ். ஏன்னா கேமராஸ்ன்னு வரும்போதும் இங்கே ஓரளவு நல்லா பண்ணியிருக்க மாதிரி தெரியுது, ஆனால் அல்ட்ரா வைடங்கள் வந்து இங்கே கிடையாது. அதை தாண்டி இன்னொன்று நல்லாவே பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன் கடைசியாக. இங்கே வந்து 50 MP பிரைமரி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க சாம்சங்கோடது. அண்ட் ரெண்டாவது ஒரு 2 MP டெப்த்து, அடுத்து 2 MP மேக்ரோ, முன்னாடியே சொன்ன மாதிரி அல்ட்ரா வைடு இல்லை. அண்ட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது இந்த பஞ்சோவில் 16 MP வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டே லைட்டானாலும் சரி நைட் மோடுமே இங்கே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பெரிய நாய்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியவே இல்லை. நைட் மோட் பர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே நல்லாயிருக்கு. காரணம் சாம்சங் சென்சர் நல்லா ஆப்டிமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க, F1.8 அப்பச்சர் இருக்கிறனால நல்லாவே பண்ணுதுன்னு சொல்லலாம். நான் ஒரு சில சாம்பிள்ஸ் நைட் மோடில் வந்து காட்டுறேன், எப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் ரெடி பண்ணுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லாவே பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் டே லைட்லேயும் சூப்பராக பண்ணுது. அப்போ கேமரா பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நெகட்டிவ் வந்து இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அல்ட்ரா வைடாங்கல் இங்கே வந்து கிடையாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா 4K சப்போர்ட் இந்த மொபைலுக்கு வந்து கிடையாது. இது வந்து ரியல்மியாக தான் கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் இருக்க ஹீலியோ G96 4K சப்போர்ட் பண்ண முடியும், ஆனால் ரியல்மியாக சாஃப்ட்வேரில் வந்து கொடுக்கவே இல்லை. காரணம் என்னென்னா 8S வந்து கொடுக்கலையில, அதனால் இதுக்கும் கொடுக்கல. ஏன்னா இதோட ஹையர் அண்ட் மொபைலில் வந்து இல்லாதனால இதுலையும் கட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேபி அப்டேட்டில் கொடுக்கறதுக்கு ஒரு சில வாய்ப்பு வந்து இருக்குது, அது எனக்கு கரெக்டாக தெரியல. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட சாஃப்ட்வேருக்கு போயிடலாம். இது ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ணி Realme UI 2.0 வந்து ரன் ஆகுது. Realme UI ஸ்மூத்தாக தான் ரன் பண்ணுது, பக்ஸ் வந்து பெருசாக வந்து கிடையாது. அப்டேட் பற்றி பேசும்போது கண்டிப்பாக 2 அப்டேட் வந்து தருவாங்க, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் அண்ட் அடுத்தது இதோட ரேம் ஸ்டோரேஜ் போது 4 GB ரேம், இன்னொன்று 6 GB ரேம். ஸ்டோரேஜ் 64/128 வந்துருக்கு. UFS 2.1 LPDDR4X ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைசிங் பற்றி பேசும்போது 464 அஃபிஷியலாக 13,000 வித்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் 6 128 வந்து 15-16 அந்த ரேட்டுக்கு வந்து வந்துட்டுருக்கு.
ஓகே, இது இப்போ எப்படி இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆஃபர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸில் வந்து இந்த மொபைல் ஆஃபரில் வந்துருக்கு. அக்டோபர் 3லேருந்து 10 நீங்கள் வாங்கினீங்கன்னா 464 வந்து 11,000 12,000 உங்களால் வாங்கிக்க முடியும். 11,000 வாங்கணும்னா பேங்க் கார்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 11,000 வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா 12,000 இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். அந்த ப்ரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வேல்யூ ஃபார் மணி தான் சொல்லுவேன். 12,000 ஒரு நல்ல ப்ராசஸர், ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே வந்து இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் பேட்டரி லைஃபும் நல்லா தான் இருக்குது. கேமராஸும் பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அந்த சின்ன ரெண்டு விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அண்டர் 12,000 கேமிங் பண்ணுறதுக்கு ஒரு ரியல்மிலேருந்து நல்ல ஃபோனாக கண்டிப்பாக இதை சொல்லலாம். நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களாங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மொபைல் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே. பை.